ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திராஸ். இன்னைக்கு திராஸ்ல ஒரு சூப்பரான டிப்போட வந்திருக்கேங்க. நம்மள நிறைய பேருக்கு ரோஸ் செடி வளர்க்கணுங்கிறது ஒரு பெரிய கனவுகள் தான். ஆனா வந்து நம்ம நர்சரியிலிருந்து வாங்கிட்டு வரும்போது ரொம்ப அழகா இருக்கிற அந்த ரோஸ் செடி ஏனோ எதனாலயோ தெரியாது நம்ம வீட்டுக்கு வந்த ஒரு 2 வாரங்கள்லயே வந்து டோட்டலா வந்து சேஞ்ச் ஆயிடும். அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். நிறைய பேர் வந்து நான் 4-5 வாட்டி நான் வாங்கி வச்சிட்டேன், ஆனாலும் வந்து எனக்கு வரல, மேபி எங்க வீட்டுல தண்ணி பிரச்சனையோ இல்ல உரம் எனக்கு சரியா அமையல அப்படின்னு நிறைய யோசிப்போம். அதே மாதிரி எனக்கு பல தடவை ஆனாலும் இந்த முறை வந்து 10th இயர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு இந்த செடி வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு. இந்த வாட்டி நான் ப்ரெசன்ட்டே வந்து அவருக்கு 3 ரோஸ் செடி வாங்கினேன். ஆக்சுவலாக 2 ரெட் கலர் ரோஸ் அண்ட் 1 ஒயிட் கலர் ரோஸும் செடி வாங்கிட்டு வந்தேன். ஸோ வாங்கிட்டு வந்து வெட்டிங் டே அப்போ அழகாக ப்ரெசென்ட்லாம் பண்ணியாச்சு, அழகாக எடுத்துட்டு வந்து இங்கே வச்சாச்சு. ஆனால் அடுத்த 2 வாரத்தில் அது டோட்டலாகவே காஞ்சி போயிடுச்சு. ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. இதை பற்றி என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க எனக்கு வந்து ஒரு 5 டிப்பு கொடுத்தாங்க. அந்த 5 டிப்போட ரிசல்ட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. பாருங்க, காஞ்சி போன அதே செடியில் ரொம்ப அழகாக வந்து பூ பூக்குது. ஏற்கனவே 2 பூ பூத்துருச்சு, அடுத்து இது வந்து 3வது பூ பூத்துருக்கு, அடுத்த பூ விரியறதுக்கு காத்துட்டு இருக்கு, அதுக்கு அடுத்தது மொட்டு ரெடியா இருக்கு. பாருங்க, அடுத்தடுத்து இதோட சைக்கிள் வந்து கடகட கடகடன்னு பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. அந்த 5 டிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான 5 டிப்பு தாங்க. ஈஸியா ஃபாலோ பண்ணலாம். நம்ம நினைக்கவும் ரொம்ப வந்து ரோஸ் எல்லாம் வளர்க்கணும் அப்படின்னா ரொம்ப மெயின்டெனன்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டேன், பட் அப்படி கிடையவே கிடையாது. இந்த 5 டிப்பை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும், சூப்பரான ரிசல்ட்டு உங்கள் வீட்லேயும் வரும். நீங்களும் உங்களோட ஃபீட்பேக்கை சீக்கிரமாக எனக்கு கொடுப்பீங்க. பாருங்கள் அந்த 5 டிப் என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழே அதாவது ரோஜா செடி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தொட்டியில் மற்ற செடிகளை நம்ம நார்மலாக வளர விட மாட்டோம், மற்றதெல்லாம் எடுத்துருவோம். இந்த செடியில் ஜென்ரலாக மற்ற செடியிலையுமே நம்ம எல்லாத்தையும் எடுத்துருவோம். ஆனால் ரோஜா செடின்னு வரும்போது நீங்கள் கீழே இருக்கிற அந்த கீரை வகைகள் எடுக்காதீங்க, அது அப்படியே இருக்கட்டும். ஒன்றுமே உங்களுக்கு அதனால பிரச்சனை வரப்போறதே கிடையாது. அதிகமாக வளர்ந்துட்டு போகிற செடி எதனா உங்களுக்கு, அதாவது மரமாகற செடியோ இல்லை ரொம்ப பெரிய செடியா ரோஜா செடியை டாமினேட் பண்ணுற அளவுக்கு வேற எதனா செடி வருதுன்னா மட்டும் அதை எடுத்துருங்க. மற்றபடி எந்த இந்த கீரை வகைகளோ வந்துட்டா, ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ரோஜா செடிக்கு தேவையான தண்ணி போக மற்ற தண்ணியை வந்து இந்த செடிகள் வந்து உறிஞ்சிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ தட் ரோஜா செடி சேஃபாக இருக்கும். ரெண்டாவது, இதில் வந்து பெருசாக நான் உரம்னு எதுவும் பெருசாக போடலை. அந்த சாணம் சொல்லுவாங்க இல்லையா, எரும சாணம் இருக்கு இல்லையா, அது கிடைச்சதுன்னா அதை உரமாக நீங்கள் போடலாம். அது கிடைக்கலன்னும் போது நீங்கள் வந்து நர்சரியிலேயே நீங்கள் உரம் வாங்கியும் போடலாம். எரும சாணம் வந்து நர்சரியில் கூட உரமாக கிடைக்குது, நீங்கள் அங்கே கூட வாங்கி போடலாம். டிப் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, அப்படியே குழாலையோ இல்லை கிணத்துலையோ இறைச்சி அப்படியே நம்ம செடிக்கு ஊற்றுவோம். அந்த மாதிரி ஊற்றக்கூடாது. ஒரு நாள் முன்னாடி, அது நீங்கள் நல்ல தண்ணியாக இருந்தாலும் உப்பு தண்ணியாக இருந்தாலும், ஒரு நாள் முன்னாடி அந்த தண்ணியை பிடிச்சி வச்சுக்கோங்க. பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா மறுநாள் வந்து காலையிலேயோ இல்லை ஈவினிங்லேயோ மட்டும்தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும். மிட் டைமில் தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ ஒரு நாளுக்கு முன்னாடி நம்ம பிடிச்சி வச்ச தண்ணியை தான் நம்ம வந்து ஊற்ற போகிறோம். அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணுங்க. தண்ணியை வந்து மக்கில் எடுத்து ஊற்றாதீங்க, நிறைய ஊற்றக்கூடாது. அதனால ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரையும் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இதுதான் டிப் 3. அண்ட் டிப் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூச்சிக்கொல்லி மருந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா, பூச்சிக்கொல்லி மருந்து யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வீட்லேயே நீங்கள் பூச்சிக்கொல்லி மருந்து ஈஸியாக ரெடி பண்ணலாம். நம்ம ஃபுட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மஞ்சத்தூள், அதாவது நம்ம அரைச்ச மஞ்சத்தூள், நம்ம கைப்பட அரைக்கிறோம் இல்லையா, அந்த அரைச்ச மஞ்சத்தூளை வந்து 1/2 லிட்டர் தண்ணியில் 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை வந்து ஆட் பண்ணி நல்லா குலுக்கிட்டு அதை வந்து ஒரு ஸ்ப்ரே ஹெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது தேவையில்லாத பூச்சிகள் வந்து இதில் வராது. அதே நேரத்தில் செடிகள்லேயே வந்து இயற்கையாக ஒரு 2-3 பூச்சிகள் வந்து நிற்கும். ஸோ அந்த பூச்சிகளால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அந்த பூச்சை இந்த மஞ்சள் தண்ணி வந்து ஒன்றுமே பண்ணாது. ஸோ ரொம்பவே வந்து ஈஸியாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணக்கூடிய ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்த டிப், இந்த பூக்களை நம்ம கட் பண்ணுற விதம் தான். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, பூவை பார்த்த உடனே கையில் அப்படியே கிள்ளிட்டு போவோம். கையை வச்சு கிள்ளவே கூடாதுங்க. ஒரு சிசர் தனியாக வச்சுக்கோங்க. அந்த சிசரில் வந்து நீங்கள் வேறு எதுவும் பால் பாக்கெட் அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் கட் பண்ணக்கூடாது. செடிக்குன்னு தனியாக ஒரே ஒரு சிசர் வச்சுக்கோங்க. 10 ரூபாயில் கூட சிசர்ஸ் இருக்குது. ஸோ செடிக்குன்னு தனியாக ஒரு சிசர் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பூக்களை கட் பண்ணுறதுக்கு பூக்களை கிராஸாக கட் பண்ணணும். எப்படி அப்படின்னா, இது பாருங்கள், இப்படி இருக்குன்னா இப்படி இருக்கணும் உங்கள் சிசரோட ஃப்ளோ, சரிங்களா. இப்படி வச்சு கட் பண்ணக்கூடாது, இப்படி வச்சு தான் நீங்கள் கட் பண்ணணும். ஸோ கட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு சைடில் வந்து அதோட இலைகள் வந்து வளர ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து கைகளில் கிள்னீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த இடம் பட்டு போயிடும். நம்மளோட நகம் இருக்கு இல்லையா, அது படும்போது அந்த இடம் வந்து பட்டு போயிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நகத்தில் கிள்ளாதீங்க. இலையாக இருந்தாலும் பூக்களாக இருந்தாலும் செடியை கட் பண்ணுறது கூட வந்து சிசரில் யூஸ் பண்ணி கட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க, இது வந்து நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது. என் ஃப்ரெண்டு சொல்லி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தது எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. நான் ப்ரெசென்ட் பண்ண ஒரு செடி வந்து எனக்கு திருப்பி அது ரிட்டர்ன் கொடுக்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது.
பாருங்க அடுத்தது மத்த ரெண்டு செடியும் என்ன நிலமையில இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா இதை நான் பார்த்து ட்ரை பண்ணிட்டு தான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது ட்ரை பண்ணி ஒரு டூ வீக்ஸ்ல எனக்கு இதுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த டூ வீக்ஸ் கழிச்சு தான் அதை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதோட ரிசல்ட் வந்து இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பாருங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எப்படி இருக்கு, பட்டு போன செடியில ஸ்டார்டிங் ஸ்டேஜ் உங்களுக்கு ரிசல்ட் எப்படி தெரியும்னு நான் காமிக்கிறேன். பாருங்க இது வந்து அந்த ஒயிட் ரோஸ் சொல்லலையா, ரெண்டு ரெட் ரோஸ் ஒரு ஒயிட் ரோஸ். இதுல வந்து இது ஒயிட் ரோஸ் பாருங்க, ஃபுல்லாக காஞ்சதெல்லாம் திருப்பி ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கு பாருங்க. இதில் மொட்டே வந்துருச்சு ஆக்சுவலாக பாருங்க, ஒன்று அடுத்து ரெண்டு அடுத்து மூணாவது. ஸோ ரொம்ப அழகாக திருப்பி எனக்கு ரிட்டர்ன் ஆகுது. இங்கே பாருங்க இந்த செடியிலலாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ட்ரையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த கீரை விதையெல்லாம் நாங்கள் போட்டோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி எம்டியாக விட்டுறாதீங்க. உங்களது எம்டியாக இருக்குது அப்படின்னா கீரை விதைகள் கூட நீங்கள் போடலாம். எதுவுமே கிடைக்கலன்னா வெந்தயத்தை நீங்கள் தூவி விட்டால் கூட போதுங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ சிம்பிளாக ரொம்ப கம்மியான ரேட்டில் நம்மளே பண்ணிக்கலாம். பூச்சிக்கொல்லி மருந்தில் இருந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணிங்கனாலே போதும், தண்ணி வந்து நிறைய ஊற்றக்கூடாது. இப்போ என்னோட செடி பார்த்தீங்க இங்கே பாருங்களேன். ஸோ எக்கு தோல்ன்றது எல்லாருக்குமே தெரியும், நார்மலாக ரோஜா செடி விற்கிற எல்லாருமே எக்கு தோல் போடுவாங்க. ஸோ இது வந்து எங்கள் மாமியார் வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து எக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, அவங்களால போட முடியாது. எக்கு இருந்ததுன்னா போட்டுக்கலாம். இது வந்து அட்வான்ஸ் டிப்னு கூட வச்சுக்கலாம். மேஜர் ஃபைவ் டிப்ஸ் இதுதான். வாங்க அடுத்த செடியை பார்த்துடலாம். இது வந்து அந்த ஒயிட் ரோஸ்க்கு அப்புறமா ஒரு ஒன் வீக் கழிச்சு இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க தெரியுதா, இது வந்து இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஒரு மொட்டு வந்திருக்கு. பூக்கள் வந்து நீங்க கட் பண்ண அந்த நான் சொன்னல சிஸ்டர் வச்சு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இது வந்து நான் பண்ண ஃபர்ஸ்ட் தப்பு என்னன்னா, இங்க பாருங்க அப்படியே நான் கையில கட் பண்ணிட்டு போனேன். நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த பூவை நான் கையில் தான் நகத்தில் தான் கட் பண்ணேன், அதனாலேயும் என்னமோ எனக்கு டோட்டலாகவே போயிடுச்சு. இந்த செடின்னு இல்லை, எல்லா செடியுமே அப்படி தான் பண்ணியிருக்கீங்க பாருங்க. ஸோ நம்ம சிசரில் கட் பண்ணும்போது ப்ராப்பராக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு செடி வந்து ரொம்ப அழகாக வந்துடும். இந்த அஞ்சு டிப்ஸ் கொடுத்த தைரியத்தில் நாங்கள் இன்னும் கொஞ்சம் ரோஜா செடியெலாம் வாங்கியிருக்கோம், ஒரு ரெண்டு மூணு ரோஜா செடி வாங்கியிருக்கோம். அதையும் குயிக்காக பார்த்துட்டு வந்துடலாமா. எல்லா செடியும் வாங்கிறதுக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்த செடி இது தான், என்னோட ஃபேவரட் அப்படின்னு கூட சொல்லலாம். இது குட்டி பையனோட செலெக்ஷன், அவருக்கு குட்டியாக இந்த ரோஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வாங்கியிருக்காரு, அதை அவர் தான் மெயின்டைன் பண்ணுறாரு. மஞ்சள் சாமந்தி ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த மஞ்சள் சாமந்தியும் வாங்கியிருக்கோம். பாருங்கள் நிறைய பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நம்ம ஏற்கனவே வாங்கியிருந்தோம்னு சொன்னேன், அந்த ஒயிட் ரோஸ் அதை வந்து இடம் மாற்றி வச்சுருக்கோம். எல்லா பூவையும் ஒரே ரோவில் வச்சுருக்கோம், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த டிப்ஸ் உண்மையிலே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.